நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரேவதி சண்முகம் கவிஞர் வீட்டு சமையலும் சேனல்ல உங்களை அன்போடு வரவேற்கிறாங்க. இன்னைக்கு நிறைய நேர்கள் பொதுவா இந்த கல்யாண வீடுகளில் சாப்பிடுறீங்க இல்லையா, அந்த சாப்பிடுற சில விஷயங்கள் வந்து மேடம் பண்ணிக்காமீங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. அதுல ஒண்ணுதான் இன்னைக்கு பண்ண போற இந்த சேனைக்கிழங்கு சாப்ஸ். இந்த சேனைக்கிழங்குங்கிற போது இது விதவிதமா, ஒருத்தர் பாத்தீங்கன்னா சட்டி கிழங்குன்னு சொல்லுவாங்க, ஒருத்தர் கர்ணக்கிழங்குன்னு சொல்றாங்க, ஒருத்தர் வந்து சேப்பங்கிழங்கு சாரி சேனைக்கிழங்குன்னு சொல்றாங்க. ஸோ இது எந்த விதமாகவும் சொல்கிறோம், ஆனால் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா நல்ல பெரிய கிழங்கா விளைஞ்ச கிழங்கா தெரியும், நல்லா சட்டின்னு சொல்றது கரெக்டாக இருக்கும், சட்டி கிழங்கா பெருசாக இருக்கும். இந்த கிழங்கை வச்சு தான் இன்றைக்கி இந்த சாப்ஸ் பண்ணுவோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு அரை கிலோ சேனைக்கிழங்கு எடுத்து தோலை நீக்கிட்டு நல்லா சின்ன சின்ன துண்டுகளை இந்த மாதிரி கட் பண்ணி அதை உப்பு போட்டு ஒரு சொலை ஒரே ஒரு சொலை புளியும் அதோட போட்டு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். அது என்னன்னா அந்த அரிப்பு இருக்கும், பொதுவா அந்த கிழங்கு வகைகள் அரிப்பு இருக்கும், அந்த அரிப்பை எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி புளி சேர்த்து வேக வைக்கிறது உண்டு. அது குறிப்பா இதுக்கும் புடிக்கரணைக்கும் இந்த மாதிரி சேர்த்து பண்ணாகும். சரி, நம்ம வேக வச்சு ரெடியா வச்சாச்சு. இதுக்கு நான் வந்து இன்னும் வறுத்து எடுக்க போறேன். அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவைன்னு பாத்தீங்கன்னா வெங்காயம் ரெண்டு எடுத்து நல்லா மெல்லிசா நறுக்கி வச்சிருக்கேன். தக்காளி ரெண்டு, தக்காளி ரொம்ப அதிகமா போட்டுறாதீங்க, புளிப்பு சேர்ந்துச்சுன்னா இந்த டேஸ்ட் வந்து அவ்வளவு நல்லா இருக்காது. நான் ரெண்டு தக்காளி, அப்புறம் மசாலா அரைக்கிறதுக்கு தேங்காய் துருவல் வந்து ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம், சோம்பு 1 டீஸ்பூனு, பட்டையும் லவங்கமும் பட்டையில் ஒரு பெரிய துண்டு 1 துண்டு, லவங்கத்தில் 3-4 துண்டு, சீரகம் 1/2 டீஸ்பூனு, மிளகு 1 டீஸ்பூன் அளவுக்கு, மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். ஏன்னா அந்த மிளகு சேர்க்கறதுனால மிளகாய்த்தூள் அளவு கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன். ஸோ 1/2 டீஸ்பூன். அதே மாதிரி ஒரு 1.5-2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், அப்புறம் பூண்டு 5-6 பல் வரைக்கும் இந்த மலைப்பூண்டு எடுத்திருக்கேன். இதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலையும் வேணும். இது ஆக்சுவலாக வந்து இஞ்சி சேர்க்க மாட்டோம், இந்த சாப்ஸுக்கு வந்து இஞ்சி சேர்க்கறது இல்லைங்க. ஏன்னா மிளகெல்லாம் போடும்போது இதுக்கு சூடு கொஞ்சம் ஜாஸ்திங்கிறதுனால பூண்டு போட்டு அந்த சூட்டை தனிப்பாங்க. அதனால இதுக்கு மிளகும் பூண்டும் முக்கியம். இஞ்சி சேர்த்து மஞ்சள் தூள், சோம்பு, பட்டை லவங்கம், சீரகம், பூண்டு, மிளகாய்த்தூள், தனியாத்தூள், இது எல்லாத்தையும் இப்போ தேங்காவும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேங்காவும் கொஞ்சம் ஒரு 1-2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சொன்னாலும் இதையும் சேர்த்து ஒரு நைஸ் விழுதா அரைச்சிக்கலாம். அது அரைச்சி எடுத்துகிட்டு வந்து தாளிக்கலாம். ஆனால் அது அரைக்கிறதுக்கு முன்னாடி எண்ணெய் ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கேன். இந்த எண்ணெய் சூடானோன்னா கிழங்கை வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு இடையில நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த அரைக்க வேண்டிய சாமான்கள் எல்லாத்தையும் அரைச்சிட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் காஞ்சாச்சு, இதில் கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கலாம். இது ஆக்சுவலாக பொரிச்சு எடுக்கிறது, ஆனால் இந்த பொரிச்சு எடுத்து தான் இதை பண்ணணும், அப்போ தான் இது நல்லா இருக்கும். நம்ம வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வெறுமனே வறுத்து ஒரு வறுவறுத்துட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம்னா அப்போ அதுக்குரிய டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் இதில் பொரிச்சு எடுக்கும்போது தான் இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். கிழங்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முழுசாக அப்படியே இதுவாக நிற்கும். நல்ல எண்ணெய் காய்ச்சல் நல்லா இருந்தால் உங்களுக்கு நல்லாவே வருபடும். இது ரொம்ப நேரம் அப்படியே தண்ணி சத்து போகிற வரைக்கும் வறுக்கணுங்கிறது இல்லைங்க, ஜஸ்ட் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஒரு 30-40 செகண்ட் நீங்கள் வறுத்தீங்கன்னா தாராளமாக போதும். இதை எடுத்துக்கலாம். நல்லா வறுத்துட்டேன், பார்த்தீங்கன்னா தெரியும், வறுத்து எடுத்து வச்சாச்சு, ரெடியாக இருக்கு. ஆக்சுவலாக இது நல்லாவே வேக வச்சிடுங்க, 1/4 வேக்காடு வேக வச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து திருப்பி எண்ணெயில் வேக போகுது அப்படின்னா அப்படி இல்லைங்க, நல்லாவே வேக வச்சுட்டிங்கன்னா குழையக்கூடாது, அதை வெந்துடணும். வெந்ததுக்கு அப்புறமா நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்தோம்னா அந்த சாஃப்ட்னஸ் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ அரைச்சது பார்த்தீங்கன்னா எல்லா சாமானையும் போட்டு இதை அரைச்சி ரெடியாக வச்சாச்சு, மிக்சியில் ரெடியாக இருக்கு. இந்த பக்கம் எண்ணெய் ஒரு கடாயில் காய வச்சு வச்சுருக்கேன், அதாவது 1/2 கிலோவுக்கு குறைஞ்சது வந்து 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் காய வச்சுக்கலாம். காய வச்சுருக்கேன், வெங்காயத்தை நல்லா வதக்கிறேன், உப்பு போட்டிருக்கேங்க, தூள் உப்பு, இதோட வதங்கிறதுக்காக. இது ரொம்ப அப்படியே நிறம் மாறி வதங்கணும் கிடையாது, லேசாக நல்லா கொஞ்சம் வதங்குச்சுன்னா போதும்,
அந்த வதங்க வதங்க அந்த வெங்காய வாசனை மேலெழும்பி வரும். அந்த வத அந்த வாசனை வர நேரத்துக்கு நம்ம சரி பண்ணோம்னா கரெக்டா இருக்கும். இதோ வதங்கிருச்சு. இதுல அரைச்ச விழுது நம்ம இதுல மிளகாத்தூள், தனியாத்தூள், பூண்டு, சோம்பு, மிளகு, சீரகம், பட்டை, லவங்கம் எல்லாம் போடணும். போட்டுட்டு இதையும் தேங்காவும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து இதோட போட்டு அரைச்சிடணும். அரைச்சிட்டு நல்லா நைஸா ரொம்ப நைஸா வரலன்னா கொஞ்சம் ரொம்ப அதுக்கு அந்த குறைவான் இருந்தால் நல்லா இருக்காதுங்க. கூட்டின முடியும். ஏன்னா வாயில தட்டுப்பட்டுனா நம்மளை நிறைய பேருக்கு அது பிடிக்காது. அதனால ஓரளவுக்கு நல்லா நைஸா அரைச்சிட்டீங்கன்னா அந்த மசாலா வாயில் தட்டுப்படாது. இதை போட்டாச்சு. அடுத்தது இதோடைய தக்காளி போடும்போது ரெண்டும் சேர்ந்து ஒன்னா வதங்கி சரியா இருக்கும். அப்புறம் இந்த மசாலா தகுந்த அளவு உப்பு இதில் போட்டுருங்க. இப்போ இது நல்ல பச்சை வாசனை போக ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இந்த வறுத்த வச்சிருக்க சேனக்கிழங்க போட்டு நல்லா அஞ்சு நிமிஷம் கிளறிட்டு கொஞ்சமா கருவேப்பிலை தூவி இறக்கணும்னா ரெடி. பாருங்க நம்ம ஊற்றி இருந்த எண்ணெய் வெளியில் தள்ள ஆரம்பிச்சிருச்சு. மசாலாவோட பச்சை வாசனை போக ஆரம்பிச்சிருச்சு. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண வீடுகளில் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம் இல்லையா, கல்யாண வீடுகளில் என்ன பண்ணுவாங்க பெரும்பாலும், ஏன்னா அவங்களுக்கு நம்ம மாதிரி தனித்தனியாக அரைக்கிறதுக்கு நேரம் இருக்காது. அதனால இந்த குழம்பு மசாலாவும் விற்கும். இல்லைன்னா கரம் மசாலா லாஸ்ட்டில் வந்து இந்த கல்லை வதக்கி இந்த மாதிரி கட்டி பட்டலவங்கெல்லாம் தாளிச்சிடுவாங்க. பட் இறக்க போகிற போதும் நல்ல கரம் மசாலா நல்ல தூவி விட்டு கிளறி இறக்கிடுவாங்க. அப்போ உங்களுக்கு வந்து மசாலா வாசம் இன்னும் ஹைலைட்டடாக இருக்கும். சோம்பை தாளிச்சிட்டு இந்த மாதிரி பண்ணுவாங்க. நமக்கு வாயில் தட்டுப்படாமல் இருக்கிறதுக்காக நம்ம இதெல்லாம் பண்ணுறோம். வீட்டில் பண்ணும்போது இதெல்லாம் சாத்தியங்க. இது ஆயிடுச்சு. இந்த பக்கம் தண்ணி ஒரு அரை டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். இதை கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். ரொம்ப வேண்டாம், அந்த அரை டம்ளர் கூட கால் தண்ணி ஊற்றுனீங்கன்னா கூட போதும். சரி, எதுக்காக தண்ணி ஊற்றுறீங்க அப்படின்னு கேட்கலாம். இந்த தண்ணி ஊற்றுனாதான் நம்ம இப்போ வந்து இந்த வறுத்து வச்சுருக்க சேனக்கிழங்கு இதோட சேர்த்துட்டு போகிறோம். அப்போ அந்த தண்ணி ஊற்றும் போது தீயை நல்லா குறைச்சி வச்சிட்டிங்கன்னா அந்த தண்ணியில் அந்த ஈரத்தன்மையில் அந்த மசாலாலாம் நல்லா அந்த கிழங்குல இறங்கும். அந்த தண்ணிக்கு இழுத்துக்கு தெரியாது தண்ணியை. அது இழுக்கும் போது அந்த மசாலாவும் அந்த உப்பு காரம் எல்லாம் சேர்த்து இருக்கும். அதனால தான் கொஞ்சம் போட்டது ரொம்ப ட்ரையாக வதக்கக்கூடாது. அதனால தான் இதை நல்லா இந்த மாதிரி வதக்கணும். கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கிங்க. இப்போ நம்ம ஊற்றிருக்க தண்ணியை நல்லா இழுத்து பாருங்கள். ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்தையும் இதில் இழுத்துணும். இதுக்கு உங்களுக்கு நேரம் இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இதை நல்லா அப்படியே பரவலாக விட்டுட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷமும் விடலாம். அதுவும் பண்ணலாம். நல்லா தீயை குறைச்சி வச்சு மூடி போட்டுட்டு ரெண்டு நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா அந்த மசாலா ஃபுல்லாக இழுத்துக்கும். அந்த மாதிரியும் பண்ணலாம். நேரம் இல்லைன்னா நம்ம தீயை நிதானமாக குறைச்சிட்டு ரொம்ப குறைக்காதீங்க. நிதானமாக குறைச்சிட்டு இதை அப்படியே போட்டு கிளாதீங்கன்னா நல்லாவே இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா பயந்தாயி வந்துடுச்சு பாருங்கள். இந்த கருவேப்பிலை லாஸ்டில் போட்டிங்கன்னா அதுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால தான் கருவேப்பிலை லாஸ்ட்டில் தேய்க்கிறது. இப்போ நான் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டேன். மேக்ஸிமம் ஒரு 10-20 செகண்ட் தான் இதில் கிளறுவேன். இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் நம்ம அள்ளிடலாம். இது இன்னமும் கொஞ்சம் ட்ரையாக பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் பண்ணலாம். அது தண்ணி இது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் ட்ரையாக பண்ணும். பட் கல்யாண வீடு அப்படிங்கிற போது நீங்கள் அங்கே பார்த்துக்கலாம், இதே மாதிரி தான் இருக்கும், நல்லாவே இருக்கும். இது வந்து நல்ல ஒரு சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் நல்ல பொருந்தக்கூடிய ஒரு டிஷ்ஷு. இந்த கிழங்குல வந்து நீங்கள் அரிப்பு அப்படி இப்படிங்கிறதெல்லாம் பயப்பட வேணாம். ஏன்னா இந்த கிழங்கு நம்ம வேக வைக்கும்போது துளி புளியும் போட்டு தான் அதை வேக வைக்கிறோம். மேலும் மற்ற கிழங்கு வகைகள் மாதிரி இது ரொம்ப அரிப்பை தூண்டக்கூடிய கிழங்கு கிடையாது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.